ஸ்வீட் கடை டாட் காம் இந்த தீபாவளிய திருநெல்வேலி ஹல்வா மற்றும் கருப்பட்டி ஸ்வீட்ஸ் அடங்கிய ட்ரெடிஷனல் ட்ரீட் கிஃப்ட் பாக்ஸோட கொண்டாடுங்க. ஸ்வீட் கடை டாட் காம் ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்த சில விஷயங்கள் இந்த சீரியல் ஆரம்பிச்சு இப்போ நெக்ஸ்ட் ஏப்ரல் வந்தா 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. சீரியல் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் இந்த லாஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸா. எல்லா இண்டிகோ ஏர்லைன்ஸ்க்காக போனேன், பட் இந்த ஒரு டாட்டூ விஷயத்துக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சோ அதனால ரொம்ப வருத்தப்பட்டு அழுது. ஆனா அம்மாக்காக போட்டு டாட்டூ ரிமூவ் பண்ண முடியாது. ஸ்கின் பேட்டர்ன் ஆஃப் கோர்ஸ் ரேசிசம் இருந்தது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ட்ரபிள் கொடுத்தது? ஆடிஷன் போனப்போ ஒரு ரெண்டு இடத்துல சொல்லியிருக்காங்க. மாடலிங் கூட பண்ணிட்டு இருந்தேன். சோ அப்ப பண்ணிட்டு இருக்கிறப்போ அவங்க வந்து ஒரு ஒரு ரேம்ப் வச்சிருக்குமோ, அவங்க வந்து டஸ்கி எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன குண்டா இருக்கீங்க, சீரியல் பண்றீங்க, அதெல்லாம் காரணம் காவல வாங்கிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச வரையும் நீங்க இருங்க. நீங்க சீரியல் பண்றப்ப கூட சொல்லி கொஞ்சம் வெள்ளையாகுங்க, எனக்கு வெள்ளையாக வேண்டாம், இதுதான் நானு, நான் இப்படிதான் இருப்பேன். அடுத்து ஒரு பிரேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு மதர் கைண்ட் ஆஃப் கேரக்டர் ஜீன் ஒரு சேஞ்ச் வர போகுது அப்படிங்கற அந்த ஒரு டைம்ல எப்படி இருந்தது? இப்போ as a mother ஆ கேரக்டர் மாறினதுக்கு அப்புறம் எல்லாமே நான் தான் பாத்துக்கிறேன்ன்றது இருக்கறப்போ அது அம்மாவோட சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அதனால ஹலோ, வணக்கம் டு ஆல் தி நெக்ஸ்ட் வியூஸ் ஆஃப் தட். திஸ் இஸ் விஜய் அண்ணாமலை அண்ட் ஜீ தமிழ்ல பூவே பூச்சுடுவா இல்ல வந்து 900th எபிசோட் போயிட்டு இருக்க அந்த ஒரு டைம்ல எக்ஸாக்டா நம்ம கூட ரேஷ்மா அவருடைய லீட் அவர்கள் இருக்காங்க. வணக்கம், வெல்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஐ திங்க் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் த 900th எபிசோட். தேங்க் யூ. வந்து டெஃபினெட்லி இட்ஸ் அ பிக் பிரேக் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். உங்களுக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு டே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு ஒரு ஜேர்னி அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த 900th எபிசோட் அப்படிங்கிறப்போ, எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி நாம மற்ற சீரியல்லாம் பார்ப்போம் இல்லையா, ஸோ ஏர்லியராக பார்க்குறப்போ நான் நடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இவங்க 500 days, எப்படி இவங்க 1000 days எல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு இருக்கும். ஏன்னா படம்னா சும்மா அந்த மாதிரி போயிடும் இல்லையா, எப்படி இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு இருக்கும். இருக்கிறப்ப தான் தெரியுது அது. அண்ட் அந்த லாங் ஜேர்னியோட இவ்வளோ நாள் பண்ணதோட ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல, அது வந்து சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா நாங்கள் பிளான்ட் இல்லை 1000 episode போகணும்னு. இப்போவும் அது ஆடியன்ஸ் அப்படியே அதே லெவல்ல எப்படி இருந்ததோ அந்த சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிறனால தான் அது இன்னும் போய்கிட்டே இருக்கு, இன்னும் போயிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து சீரியல் அப்படின்னு எடுத்துன்னா அதுல வந்து உங்களுக்கு அடுத்து இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கர் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்து ஒரு பிரேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு மதர் கைண்ட் ஆஃப் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த மாதிரி ஒரு ஒரு திடீர்னு ஒரு சேஞ்ச் வரப்போகுது அப்படிங்கிற அந்த ஒரு டைம்ல ஆக்டிங்கா இருக்கட்டும்? கொஞ்சம் எனக்கு ஆஸ் இவ்வளோ நாளாக சக்தி பண்ணிட்டு இருக்கப்போ கொஞ்சம் ஏதாவது சேஞ்ச் வேணும்னு தோணிச்சு. பட் அதுக்கு கரெக்டாக அதே டைமில் அவங்களும் வந்து இந்த இதை மாற்றிட்டாங்க. ஸோ லுக் வைஸ் ஆகட்டும், கேரக்டர் வைஸ் ஆகட்டும், இதுக்கு முன்னாடி அவ்வளோ அலற மாதிரி ஒரு சீன்ஸ் எல்லாம் இருக்காது. பட் இப்போ ஆஸ் அ மதராக கேரக்டர் மாறினதுக்கப்புறம் கொஞ்சம் அப்பப்போ கிளிசரின் யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு. பட் இட்ஸ் நைஸ், நைஸ் பிரேக். ஆமாம். இல்லை, எதிர்பார்க்கல. பட் ஆனால் ஆடிஷன்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். பிகாஸ் எனக்கு பேசிக்காக ஆக்சுவலி அது எந்த ஆப்ஷனுக்கு போச்சுன்னா படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இதுக்கப்புறம் வேற என்ன பண்ணலான்றது எனக்கு பெயிண்டிங் அதெல்லாம் பண்ணுவேன் கொஞ்சம். பட் அதில் என்ன எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுமோ இல்லை வேற எதில் இம்ப்ரூவ் பண்ணணும்னு தெரியாது. சரி, ஆக்டிங்கிற ஒரு இதில் அப்படியே ஓட்டிடலான்ற ஒரு விஷயத்துல தான் இதுக்குள்ளே வந்தது. பட் டான்ஸுன்றது ஸ்கூல் டைம்லேருந்து எனக்கு ரொம்ப இஷ்டம், ஸோ அது பண்ணிட்டு இருந்தேன். பை லக், பை சான்ஸ் அது எனக்கே தேடி வந்துச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் விட்டு சரி ஓகே நம்ம வேற வழியில படிச்சே ஆகலாம்னு சொல்லிட்டு சரி எம்பிஏக்கு சீட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கேரளாக்கு போக போறேன். அப்பதான் எனக்கு டிஜேடி ஆப்ஷன் கிடைச்சது. சரி, ஸோ ஸ்டடீஸா இல்ல இதுவான்னு கேட்டப்போ அதை விட்டுட்டு என் அம்மா தான் எனக்கு சொன்னாங்க,
பரவாயில்ல ஒன் இயர் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல ட்ரை பண்ண உனக்கு பிடிச்சது தானே பண்ணுன்னு சொன்னாங்க. அது வந்தேன் அப்படியே பூய புஷ்ரா கிடைச்சிச்சு அப்படியே லைஃபே மாறிடுச்சு. அண்ட் அண்ட் ஆல்சோ வந்து அம்மா பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் யுவர் கரியர் அப்படின்னு சொல்லலாம். வி ஹர்ட் தட் அந்த டைம்ல வந்து டெய்லரிங் அதெல்லாம் பண்ணிட்டு சப்போர்ட் பண்றது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டைம்ல வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பத்தி அம்மா பத்தி அந்த ஒரு பாண்டிங் பத்தி அம்மா வந்து எப்போவுமே எல்லாத்துக்கும் சப்போர்ட் தான். அவங்க வந்து ஆக்சுவலி நான் டென்த்து படிக்கிறப்பே நான் வந்து சொன்னேன் எனக்கு லெவன்த் டுவெல்த் படிக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை லெவன்த் டுவெல்த் மட்டும் எனக்காக படி அப்படின்னாங்க. சரி ஓகே உங்களுக்காக படிக்கிறேன் நான் அது படித்தேன். அது படித்து முடிச்ச அப்புறம் நான் கேட்டேன் சரி இப்போ நான் ஆக்சுவலி ஏரோஸ்டஸ் ஆகணும் ஓகேவா. ஸோ அப்போ அதுதான் பிளானிங். இப்போ எனக்கு அந்த ஆசை எப்பவும் இருக்கு. ஸோ அது பண்ணலாம் ஆசைப்படுறது. அது அது வந்து சின்ன வயசுல இருந்து அது என்ன தெரியல அது பார்த்தல அந்த யூனிஃபார்ம் அந்த ஒரு இது அது எனக்கு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ டுவெல்த் முடிச்சதுக்கு அப்புறம் நான் அது பண்றேன் என்ன காலேஜ் மட்டும் படிங்க ப்ளீஸ். அது வந்து இந்த காலத்துல வந்து காலேஜ் ரொம்ப தேவை. ஏதாவது ஒரு டிகிரி வேணும் சரி ஓகே உங்களுக்காக திருப்பியும் படிக்கிறேன் அவங்களுக்காக திருப்பியும் படித்தேன். படித்ததுக்கு அப்புறம் சரி இப்போ உனக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. அப்போ நான் போனேன் ஆக்சுவலி இண்டிகோ ஏர்லைன்ஸ்க்காக போனேன். பட் இந்த ஒரு டாட்டு விஷயத்துக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால ரொம்ப வருத்தப்பட்டு அழுது. ஆனால் அம்மாக்காக போட்டு டாட்டு ரிமூவ் பண்ண முடியாது. சென்டிமெண்ட்ல சரி இந்த வேலை பண்ண முடியாதுன்னு விட்டுட்டேன். சரி ஃபுல் ஹேண்ட் இருக்கிற ஐ மீன் அந்த மாதிரி இருக்கிற யூனிஃபார்ம்ல ஏர்லைன்ஸ் போகலாம் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் அதை வேற ஏதோ வழியெல்லாம் மாறி எங்கேயோ வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து வந்துச்சு. ஸோ எப்பவுமே வந்து எந்த எதா இருந்தாலும் அவங்க சொன்னது பண்ணி நான் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறத்துல இருந்து அவங்க வந்து உன் இஷ்டம் அப்படிதான். இன்னைக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க இன்னைக்கு அவங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஆமா எல்லாமே நான் தான் பாத்துக்கிறேன் இருக்கிறப்போ அதோட அம்மாவோட சந்தோஷம் இருக்கும் இல்லையா. அதை நான் சொன்னா நல்லா இருக்கதா வெரி ஹாப்பி. அண்ட் ஆல்சோ வந்து இப்போதைக்கு ஐ திங்க் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அக்செப்டட் நீங்க வந்த அந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல ஸ்கின் பேட்டர்ன் அண்ட் இந்த ஒரு அஃப்கோர்ஸ் ரேசிசம் அப்படிங்கிற அந்த ஒரு லைட் டச் அப்படிங்கிறது இருந்தது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ட்ரபிள் கொடுத்தது உங்களுக்கு இனிஷியலா உங்களோட கரியரை? ஆடிஷன் போனப்போ ஒரு ரெண்டு இடத்துல சொல்லியிருக்காங்க கொஞ்சம் காம்ப்ளெக்ஷன் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு அப் ஆனால் மாடலிங் கூட பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ பண்ணிட்டு இருக்கிறப்போ அங்கே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க வந்து ஒரு ஒரு ரேம்ப் வச்சிருக்கோமோ அவங்க வந்து டஸ்கினே ஒரு கேட்பாங்க அந்த ஸ்கின் டோன்ஸ்லேயே கேர்ள்ஸ் வேணும்னு கேட்பாங்க. ஸோ அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. அது வந்து அந்த மாறிட்டு இருக்கிற வர டைம் வந்து 2014 அந்த டைம்ல எல்லாம் மாறிடுச்சு. சீரியல் மூவி இண்டஸ்ட்ரியில அப்போ மாறல பட் இப்போ நிறைய மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய சீரியல்ல பாத்தீங்கன்னா நிறைய டஸ்கியா இருக்கிறவங்க தான் இருக்காங்க. ஸோ ஹாப்பி ஆமா ட்ரெண்டா மாறிட்டு வருது. ஸோ அது வந்து ஹாப்பினஸ் நல்ல விஷயம். அண்ட் டாக்கிங் அபௌட் சீரியல் அப்படின்னு எடுத்துக்கும்போது அடுத்து வந்து சிட்டிக்குள்ள போற ஒரு கேரக்டர் அப்படின்னு சொன்னா ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வர ரிசெப்ஷன் அண்ட் நீங்க வெளியில போகும்போது மக்கள் பார்த்து பேசுற சில தருணங்கள் அப்படின்னா அது என்னென்ன ரொம்ப ஸ்வீட்டா இருந்த சில மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க? அவங்க எப்படி இருந்தாலும் கண்டுபிடிக்கிறாங்க. நான் கேட்பேன் அம்மா கிட்ட வெளில போகும்போது எதுவுமே போட்டு இருக்க மாட்டோம்ல அப்ப உனக்கு என்ன பார்த்து தெரியுதா அப்படின்னு கேட்பேன். சும்மா யூஸ்வலா இந்த கொரோனா வரதுக்கு முன்னாடியே நான் ஆக்சுவலி எப்பவும் மாஸ்க் போடுவேன் கொஞ்சம் டஸ்ட் ப்ராப்ளம் இருக்கனால. ஸோ அப்போ வந்து எப்பவுமே அப்படி போறதுனால இருந்தாலும் அவங்க வந்து கண்ணு பார்த்து கண்டுபிடிக்கிறாங்க. பட் ஐ டோன்ட் நோ சீரியஸ்லி அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. என் அம்மா கிட்ட கேட்பேன் பார்த்தா எனக்கு தெரியுதா அவங்க நான் கிராஸ் பண்ணி போனாலும் கண்டுபிடிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அவங்க எல்லாம் கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ எங்க இருந்தாலும் அவங்க தேடி வந்து நம்ம கிட்ட என்னோட வீட்டுல அவங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றப்போ ஓகே நம்மளுக்கும் நமக்கு தெரிஞ்சவங்க விட வெளியில நிறைய பேருக்கு நம்மள பிடிச்சிருக்குன்றதப்போ அது ஒரு சந்தோஷம் தானே. நிறைய திட்டு வாங்கி இருக்க ரொம்ப கேவலமா இருக்கு அடிச்சுட்டு போடுவாங்க. பட் அது எனக்கு செட் ஆகல. அப்புறம் ஒரு ரன் ஆக்சுவலி ரன் ஒரு இந்த சீரியல் ஆரம்பிச்சு இப்போ நெக்ஸ்ட் ஏப்ரல் வந்து 4 இயர்ஸ் ஆயிடுச்சு சீரியல். பட் இந்த லாஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸா எல்லா பிராண்டும் ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு எது ஏன்னா இந்த ஸ்கின் டோன் செட் ஆறது ரொம்ப கஷ்டம்.
ரொம்ப ஹாரிபிளா இருப்பேன் பாக்குறதுக்கு. அதுதான் உண்மை. கேமராமேன்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாரு, என்ன பண்ணு இந்த பொண்ணை இப்படி காட்டுறது அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுவாங்க. பட் இப்ப செட் ஆயிடுச்சு, நிறைய ட்ரை பண்ணி 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 நான் வைக்கணும் எக்ஸ்பர்ட். இப்ப நீங்களே வந்து சொல்றீங்க. ஆமா, நான் வந்து எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன். இப்ப எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க என்ன போடணும்னு. I think that's definitely differs from person to person. Yeah, women ku vandu skin type appuram and brands appingiradhalam pretty deep and apart from that or women appingra vishayathula vandu ungalku enna mariyana challenges vandu adhigama neenga paathukinga ungal life la challenges நான் பர்சனலாக அப்படி பார்த்தது இல்லை. பட் என்னோட அம்மா கஷ்டப்பட்டிருக்கிறது அதெல்லாம் தான் பார்த்துருக்கேன். ஸோ ஷீஸ் அ வெரி ஸ்ட்ராங் உமன். அவங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க, நிறைய தாண்டி வந்திருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்து நான் வந்து ஸ்ட்ராங்கராக இருக்கேன். அதுதான் எனக்கு நான் வந்து இது பண்ணேன். ஸோ எனக்கு நாளைக்கு ஃபியூச்சரில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என் அம்மா பார்த்து ஸ்ட்ராங்கான விஷயங்கள் நான் கண்டிப்பாக அது எடுத்துகிட்டு போவேன். இன்னைக்கு நிறைய பேர் வந்து வெளியில் இந்த ஒரு ஸ்கின் காம்ப்ளெக்ஷனாக இருக்கட்டும் அல்லது பாடி ஷேமிங்காக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் அதிகமாக வந்து பாதிக்கப்படுறாங்க. நிறைய பேருக்கு வந்து அது ஒரு காம்ப்ளெக்ஷன் அப்படிங்கிறது உண்டாக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் அப்படின்னா என்னவாக இருக்கும்? ஹேவிங் கம் ஃப்ரம் ஸ்டேஜ் டு ஸ்டேஜ் ரைட் நவ், நீங்கள் சொல்றது என்ன? அதை பற்றி கவலையே படாதீங்க. உங்கள் ஸ்கின் கலராக இருக்கட்டும் இல்லை உங்களை பாடி இதாக இருக்கட்டும், நானும் குண்டாக இருந்தேன் நான் சீரியஸ். அதை எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன குண்டாக இருக்கீங்க சீல் பண்ணுறீங்க, அதெல்லாம் காதில் வாங்கிக்கோ, உங்களுக்கு பிடிச்ச வரையும் நீங்கள் இருங்க. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க, சில பேர் அக்கா என்னக்கா பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அனுப்புவாங்க. எதுக்கு நீங்கள் மாறணும் உங்கள் ஸ்கின் டோன்? அதுதான் நான் இப்போ வெள்ளை போயிருக்கேன். ஐ மீன் இங்கே சீரியல் பண்ணுறப்ப கூட சொல்லி கொஞ்சம் வெள்ளையாகுங்க, எனக்கு வெள்ளையாக வேண்டாம், இதுதான் நான் நான் இப்படி தான் இருப்பேன், நான் வேணா என்னோட ஸ்கின் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன், வேற என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிறேன், அண்ட் ஐ வாண்ட் டு பிகம் ஃபேர். ஸோ அது வந்து என்ன நாளைக்கு என்ன பேசுறப்ப என்ன சொல்லுவாங்க, ஏ அந்த பொண்ணு கருப்பா இருந்துச்சா இப்போ வெள்ளையாயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது வேண்டாம், நான் நானாவே இருக்கியா. ஸோ எல்லாருமே நீங்க நீங்களாவே இருங்க, அது அழகா இருக்கும். அதை தாண்டி வந்து டெஃபினெட்லி வந்து இதுக்கு மேல என்னென்ன கோல்ஸ் அப்படின்னு நீங்க வந்து சொல்லுவீங்க, இதுக்கு மேல மூவிஸ் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் எதுவும் இருக்குமா? மூவி பண்ணணும் அப்படின்னு அப்படி ஒரு ஆசை இல்லை, ஆசைகள் இல்லை. பட் கிடைச்சா ஓகே, கிடைக்கல நல்லா ஓகே, அந்த மாதிரி தான். ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் நான் எப்பவுமே கொடுத்தது இல்லை எதுக்குமே, எதா இருந்தாலும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. எனக்கு என்ன வரு கொடுக்கு கிடைக்குதோ அதை வச்சுட்டு நான் பண்ண என்ன பண்ண முடியுமோ அதை எடுத்துட்டு போவேன்.